வணக்கம் நண்பர்களே, ஃபின்ச்சஸ் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபார்மில் இருக்கிற காக்டெயில் 20 பேருக்குமே 2 மாதத்துக்கு முன்னாடியே, அதாவது அக்டோபர் மந்தே ப்ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ 2 மாதம் ஆயிடுச்சு. அந்த காக்டெயில்ஸ் பேரோட ப்ரீடிங் ரிசல்ட் என்னாச்சுன்னு பல நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்காகத்தான் இந்த வீடியோவில் காக்டெயில் ப்ரீடிங் ரிசல்ட் என்னாச்சு அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். காக்டெயில் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணால் அடுத்த 1 மந்த்லேயே ப்ரீடிங்கை ஸ்டாப் பண்ணிட்டேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் இஷ்யூஸ் தான். இந்த கிளைமேட் இஷ்யூஸால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காக்டெயிலுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போச்சு, வெயிட் லாஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம பேரண்ட்டை தான் ஃபஸ்ட்டு காப்பாற்றணும் அப்படின்ட்டு ப்ரீடிங்கை உடனே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு காக்டெயில் ப்ரீடிங்கில் கிளைமேட் என்ன இஷ்யூஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ப்ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்தே பார்த்திங்கன்னா, தொடர்ந்து மழை தான் பெஞ்சிக்கிட்டு இருந்தது. கடைசி 2 மாதம் வரைக்கும் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதால வெயிலே அடிக்கலை. அதனால் ஓவர் கூலிங் ஆனதில் தான் இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு. நம்ம சேனலில் இந்த வீடியோவுக்கு முன்னாடியே காக்டெயிலுக்கு எப்படி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ டீட்டெயில்டாக பண்ணியிருக்கேன். டிஎன்ஏ டெஸ்ட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் எனக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ரெகுலராக சிக் ஆகிற காக்டெயில் பேர் பார்த்திங்கன்னா 5 எக்கு வச்சுருந்தது. அது 5 சிக்குமே ஹேட்ச் பண்ணுச்சு. அடுத்த நாள் பார்த்தோம்னா 1 பை 1 இறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்னடான்ட்டு பாட்டை கழட்டிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் ஃபீமேல் ரொம்ப டல்லாக இருந்துச்சு. கையில் பிடிச்சி பார்க்கும்போது ஃபுல்லாக வெயிட் லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, கிளைமேட் இஷ்யூஸால் தான் ஓவர் கூலிங் இருக்கிறதால பாட்டுக்குள்ளேயே இருந்துட்டு ஃபுட்டே எடுக்கலன்ட்டு. கூலிங் அதிகமாக இருக்கங்காட்டி காக்டெயிலுக்கு தேவையான ஃபுட்டை காக்டெயில் எடுக்கவே இல்லை, பாட்டுக்குள்ளேயே படுத்துருந்துருக்குது. அதனால தான் வெயிட் லாஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் தான் இனிமேல் ப்ரீடிங் மற்ற பேருக்கும் ஸ்டார்ட் பண்ணோம்னா ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் மற்ற பேரில் இருக்கிற பாட்டு எல்லாத்தையுமே உடனே ரிமூவ் பண்ணிட்டேன். தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததால் எங்கிட்ட இருக்கிற காக்டெயில்ஸுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு 2-3 காக்டெயிலுக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 4-5 காக்டெயிலுக்கு லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒரு 3-4 காக்டெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்ந்து போன மாதிரியே இருந்துச்சு. இந்த 3 ப்ராப்ளத்தையும் நான் இந்த கிளைமேட்டில் ஃபேஸ் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற 20 பேர் காக்டெயிலுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். வெயிட் லாஸ் ஆன பேர்டுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, ரெகுலராக சூரியகாந்தி விதை கொடுக்க ஆரம்பித்தேன், ஸ்ட்ரைப்டு சன்ஃப்ளவர் சீடு. அதை அதிகமாக கொடுக்கங்காட்டி அதுக்கு கொழுப்பு கட்டி கொஞ்சம் வெயிட் ஏற ஆரம்பிச்சுது. அது இல்லாமல் தொடர்ந்து சப்ளிமெண்ட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ரெகுலராக சப்ளிமெண்ட் கொடுக்கறதாலையும் பேர்டு கொஞ்சம் க்ரோத் நல்லா இருந்துச்சு. மற்றபடி லூஸ் மோஷன் போனது, டல்லாக இருக்கிற பேர்டுக்கெல்லாம் ஆன்டிபயோட்டிக்கு அதுக்கு தேவையான மெடிசன் கொடுத்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட்டு சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிளைமேட் கூலிங்காக இருக்கிறதால ரெகுலராக எல்லா பேர்டுக்குமே சூரியகாந்தி விதை கொடுத்தேன், ஸ்ட்ரைப்டு சன்ஃப்ளவர் சீடு தான் கொடுத்தேன். அப்புறம் நெல் கொடுக்க ஆரம்பித்தேன். கூலிங் அதிகமாக இருந்ததால் ட்ரை சீட்ஸை அதிகமாக சாப்பிட்ற மாதிரியும் சாஃப்ட் ஃபுட்டு கம்மியாக சாப்பிட்ற மாதிரியும் பார்த்துக்கிட்டேன். ஊற வச்ச தானியங்கள் பார்த்திங்கன்னா கோதுமை, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, சுண்டல், இது நாளையுமே ஊற வச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரொம்ப அளவு கம்மியாக ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம சேனலில் இந்த வீடியோவுக்கு முன்னாடியே காக்டெயில் வளர்ப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். புதுசாக காக்டெயில் வளர்க்குறவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போதும் சரி, கூலிங் அதிகமாக இருக்கும்போதும் சரி, ஊற வச்ச தண்ணியங்கள் அதிகமாக கொடுத்தோம்னா என்னாகும்னா, கண்டிப்பாக பேர்டுக்கு லூஸ் மோஷன் போக ஆரம்பிக்கும். அதனால தான் கூலிங் அதிகமாக இருக்கும்போது ட்ரை சீட்ஸை அதிகமாக சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கிட்டு, ஊற வச்ச தானியங்களை கம்மியாக சாப்பிட்ற மாதிரி அளவு கம்மி பண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் கொடுக்க ஆரம்பித்தேன். காக்டெயிலுக்கு குடிக்கிற வைக்கிற தண்ணியை பார்த்திங்கன்னா டெய்லியுமே சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 நாள் வரைக்கும் விட்டோம்னா அந்த தண்ணி ரொம்ப கூலிங் ஆயிரும். அதை காக்டெயில் குடிக்கும் போதும் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் டெய்லியும் காக்டெயில் குடிக்கிற தண்ணியை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். அடுத்ததாக கீரை வகைகள் எதுவுமே கொடுக்கல. வெயிட் லாஸ் ஆன பேர்டுக்கு நம்ம கீரை வகைகள் கொடுக்கும்போது அப்பவும் லூஸ் மோஷன் தான் போகும், வெயிட்டு வந்து கெயின் ஆகாது. அதனால் இப்போ கடந்த 2 மாதமாக பார்த்தோம்னா காக்டெயில் எதுக்குமே கீரை வகைகள் கொடுக்கவே இல்லை. வாரத்துக்கு 1 நாள் மட்டும் புதினா 2-3 கொத்து போடுவேன். அடுத்ததான் நம்மகிட்ட இருக்கிற காக்டெயில் பேருக்கு எப்போ ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பிப்ரவரி மந்த் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்.
நல்லா வெயில் அடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்ம ஃபார்மில் இருக்கிற காக்டெயில் எல்லாருக்குமே ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது வரைக்கும் எல்லா காக்டெயிலும் ரெஸ்டில் தான் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஃபார்மில் காக்டெயில் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.